வணக்கம். அரசு தற்போது புதிய கப்பல் வழித்தடத்தை அறிவித்து செயல்படுத்த இருக்கிறது. இந்த வழித்தடத்தினால் குமரி மாவட்ட மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா, அது எந்த மாதிரியான பாதிப்புகள், இதை மாற்றுவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து எழுத்தாளரும் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலாளருமாகிய கடிகை அருள்ராஜ் அவர்களுடன் பேசவிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போதைக்கு நம்முடைய இந்த கப்பல் வழித்தடங்கள் எப்படி இருக்குது, மீனவர்கள் தொழில் பண்ணக்கூடிய இடம் எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்பொழுது வந்து கப்பல் வந்து போகிறதுக்கான வழித்தடம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இல்லை. அவங்க கரையிலேருந்து 5 பாகத்துலேயும் ஓடுவாங்க, 10 பாகத்துலேயும் ஓடுவாங்க, 20 பாகத்துலேயும் ஓடுவாங்க, 200 பாகத்துலேயும் ஓடுவாங்க, 300 பாகத்துலேயும் ஓடுறாங்க. இப்படி எல்லா கடல் பரப்புலையுமே ஓடிட்டு தான் இருக்காங்க. ஒரு கரெக்டான ஒரு வழிப்பாதை தடமாக அவங்களுக்கு இப்போ இல்லை. அதனால் விசைப்படகுகள் இங்கேருந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஆழ்கடலில் போகும்போதும் ஆழ்கடலிருந்து வரும்போதும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போதும் ஒரு சில கப்பல்கள்னால எல்லா உயிர் சேதமும் பொருட்சேதமும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அரசாங்கம் வந்து புதிய வழித்தடத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த வழித்தடம் வந்து எங்கே அமைது, இதனால் நம்ம இந்த மீனவ மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? இப்போ புதுசாக வச்சிருக்கக்கூடிய அந்த வழித்தடம் வந்து கரையிலிருந்து ஒரு 15 நாட்டிக்கல் மைல் தூரம், அதாவது 1 கிலோமீட்டர் வந்து 1 நாட்டிக்கல் மைல் வந்து 1.8 கிலோமீட்டர் தூரம். அப்படி 15 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் இருந்து 20 நாட்டிக்கல் மைல் அகலம் வர, அப்படி பார்த்தா எங்கள் கணக்குக்கு ஒரு பாகம் என்பது ஒரு கை விளிம்பிலிருந்து இன்னொரு கை விளிம்பு வரை இது ஒரு பாகம் சொல்லுவாங்க. இந்த இது ஒரு பாகம். நாங்கள் வந்து 20 பாகத்திலிருந்து 60 பாகம் வரை முக்கியமாக தொழில் பார்க்குவோம். இந்த பாகத்தில் தான், இந்த கடல் பரப்பில் தான் இந்த ரூட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கடல் பரப்பில் என்ன நடக்கணும்னா, ஒரு விசைப்படகு, ஆழ்கடல் விசைப்படகு தொழில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி சின்ன நாட்டுப்படகுகள் தொழில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த 20 பாகத்திலிருந்து 60 பாகத்துக்கு உள்ளாடி தான் நாங்கள் மேக்ஸிமம் தொழில் பார்ப்போம். இந்த பாதையில் கப்பல், எல்லா கப்பலுமே இதை ஒரு வழித்தடமாக, போக்குவரத்து வழித்தடமாக அமைக்கிறதுனால நாங்கள் ஓடும்போது அங்கே தொழில் பார்க்கும்போதும் ஒரு உயிர் சேதமும் பொருட்சேதமும் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வலை நீட்டும் போது, ஒரு சின்ன நாட்டு படகு வலை நீட்டும் போது விசைப்படகு அதன் மேலே ஓடினால் எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா அந்த வலையை 2 பாகம் ஆழத்திற்கு தான் இறக்கி விடுவாங்க. அப்போ விசைப்படகு ஓடினா ஆபத்து வராது. அதே நேரம் கப்பல் ஓடுனா இந்த வலையை துண்டாக்கி கிழித்து நாசப்படுத்திட்டு அப்படி போகும். இப்படி பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் அவங்க பொருட்களை இழந்து நஷ்டப்பட்டு வள்ளத்தை இடித்து வலையை கிழித்து அப்படி பொருட்சேதம் வந்துருக்கு. இந்த மாதிரியான உயிர் சேதமும் பொருட்சேதமும் இல்லாமல் இருப்பதற்காக என்னென்னா, விசைப்படகு வந்து 50 நாட்டுகள் தூரத்துக்கு உள்ளாடி தான் தொழில் பார்ப்பாங்க. நீளமாக போனால் எங்கேயும் போகலாம். ஆனால் 50 நாட்டுகள் உள்ள ஆழ்கடல் பகுதி தூரத்துக்கு தான் போவாங்க. இந்த கப்பல் வழிப்பாதையே இந்த 50 நாட்டுகள் மேல் அங்கேயும் ஒரு 70 நாட்டுகள் மேல் உள்ளாடி அந்த 20 நாட்டுகள் மேல் அகலத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. விசைப்படகோ இல்லாட்டி நாட்டுப்படகு மீனவர்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஏன்னா இவங்க தொழில் பார்க்குற இடத்துலையே அந்த கப்பல் வராது. கிலோமீட்டரில் எந்த வித்தியாசமும் வராது. அவங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல போய் சேர்றதுக்கு ஆழ்கடல் வழியாக போனால் எந்த இடைஞ்சலுமே இருக்காது. எந்த ஒரு படகு வரும்னு ஸ்லோவாக்கணுமோ மெதுவாக போகணுமோ அந்த மாதிரி எந்த இதுவுமே ஏற்படாது. ஆனால் எங்கள் படகுக்குள்ளாடி அவங்க இப்போ வரும்போது சில படகுகள் நாங்கள் தொழில் பார்க்கக்கூடிய அந்த படகுகளின் இடையிலூடே வரும். அப்போ கூடுதலாக படகுகள் இருந்தால் ஸ்லோவாக்கி மெதுவாக ஏதோ ஆம நகர்ந்தது போல் சில நேரம் நாங்கள் பார்ப்போம். இவன் ஓடுறானா இல்லாட்டி சும்மா வழிஞ்சு தான் கிடக்குறானா, ஆனால் மெதுவாக தான் வருவான். இப்படி எல்லா இடத்துலையும் இவன் மெதுவாக வாரதை விட ஆழ்கடலில், எங்கள் படகு இல்லாத ஆழ்கடலில் இவன் எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ அந்த ஸ்பீடில் இவன் போய் சேரலாமே. இவன் கரெக்டான நேரம் கரெக்டான இடத்துல போய் சேரலாம். இப்போ கூட அந்த ஆழ்கடல் பகுதியை நிறைய கப்பல்கள் போயிட்டுருக்காங்க. எல்லா கடல் பரப்பிலும் போகிறதுக்கு அந்த இதுலேயும் போயிட்டு தான் இருக்காங்க இப்போவும். அப்போ அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த விதமான இடையூறும் இல்லை. அவங்க கரெக்டான நேரம் கரெக்டான இடத்துல போய் சேருவாங்க. இப்போ குறுக்காக ஓடக்கூடிய இது நிறைய லாங் கப்பல் வந்து லாங் ரூட் கப்பல், இங்கே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது. அப்போ இந்த 50 நாட்டுகள் மேல் தூரத்தில் இவங்களுக்கு அந்த வழிப்பாதை அமைச்சா இவங்களுக்கு போகிறதுக்கு எந்த இடைஞ்சலுமே இருக்காது. அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தங்கு தடையுமே இருக்காது. அவங்களுக்கு நஷ்டமோ அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு சிந்திக்க வேண்டாம்.
ஒரு உயிர் முக்கியம். ஒரு மீனவனுடைய உயிர் இந்த மாதிரிப்பட்ட அசம்பாவிதத்தில் போகக்கூடாது. ஒவ்வொரு உயிர் போகும்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அது பணத்தால் ஈடு செய்யப்பட முடியாத ஒரு செயலாகும். அதனால் இப்போ அமைச்சிருக்கக்கூடிய அந்த கரையிலிருந்து 15 நாட்டிகள் தூரத்திலிருந்து 20 நாட்டிகள் மேல் அகரம் வரை உள்ள அந்த வழிப்பாதையே தயவு செய்து தயவு செய்து மீனவ மக்களின் நலனுக்காகவும் கப்பலின் நலனுக்காகவும் நீங்கள் அதை விட 50 நாட்டிகள் இருந்து 70 நாட்டிகள் மேல் அந்த 20 நாட்டிகள் மேல் தூரத்தை நீங்கள் கப்பல் போக்குவரத்து வழி பாதையை அமைச்சா யாருக்குமே எந்த இடையூறும் இருக்காது, எல்லாமே நல்லதாகவே அமையும். இப்போ இந்த விஷயத்தில் வந்து மீனவர்களுக்கு பாதிப்பு மட்டும் கிடையாது, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான மீன் வங்கியாக சொல்லக்கூடிய வெட்ஜ் பேங்க் எங்கே இருக்கோ அது வழிதான் இந்த வழித்தடம் அமையுது. வெட்ஜ் பேங்க் வழியாக தான் இந்த வழித்தடமே அமையுது. அப்படி இருக்கும்போது மீன்களுக்கும் பாதிப்பு தான். கடைசி, அப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கிடம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன? அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இதாகும்போது மீனவர்கள் மத்தியில் நீங்கள் ஆலோசனை கேளுங்க. சில விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியாது, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மீனவர்கள் மத்தியில் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி விஷயங்களை முடிவு பண்ணுறது நல்லது. இன்னொன்று, டீசல் விலை இப்படி உயர்ந்து வர்றதுனால இந்த மீனவ மக்கள் மிகப்பெருசாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நாங்கள் விசைப்படகு வந்து 8 நாள்லேருந்து 10 நாள் வரை கடலில் தங்கி நைட்டு பகலாட்டு தங்கிய தொழில் பார்க்குறோம். ஒரு முறை போய் வர்றதுக்கு 3000-5000 லிட்டர் டீசல் வரை நாங்கள் செலவு பண்ணுறோம். இந்த 5000 லிட்டர் டீசலுக்கே பல லட்சங்கள் ஆகுது. அப்போ இந்த மாதிரி தொழில் பார்த்துட்டு வரும்போது சில நேரம் செலவு கூட பத்தல. நாங்கள் கொண்டு வரக்கூடிய மீன்கள் வந்து இந்த செலவுகள் எல்லாம் கழிச்சிட்டு தான் மீதி இருக்கிறது ஷேர் சிஸ்டமாக பிடிச்சி கொண்டு வர்றதில் போட்டுக்காரங்களுக்கும் தொழிலாளிக்கும் அப்போ ஷேர் பண்ணி தான் இதாகும், 50-50 அப்படிங்கிறதுனால. அதனால் டீசல் விலையை கொஞ்சம் எங்களுக்கு இந்த சில வரிகள் எல்லோரும் போல தான் நாங்களும் டீசலுக்கு பணம் கட்டி தான் நாங்கள் இதாகிறோம் ஃபுல் அமௌண்ட்டு. சில வரிகள் கவர்மெண்ட்டுக்கான வரிகளை எங்களுக்கு கொஞ்சம் மிச்சப்படுத்தி தந்தால் எங்கள் தொழிலையும் இன்னும் வரக்கூடிய மீனவ சமுதாய சந்ததிகளும் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகருங்கிறது என்னுடைய தாழ்வான கோரிக்கை. ஆக இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கப்பல் வழித்தடமானது மீனவர்களுடைய கருத்துக்களையும் சரிவர கேட்டு மீனவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டியது என்பது அனைத்து குமரி மாவட்ட மீனவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதை அரசாங்கம் பரிசீலித்து நல்ல ஒரு முடிவை எடுக்கும் என்று நம்புகிறோம். வணக்கம்.